ஏ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தது ஒன்று தான், நம்ம ஒரு நம்மளோட வண்டிக்கு வந்து ஹேண்ட் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பைக்கர்ஸ்னு ஒரு ஷாப்பு, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க அன்பாக்சிங் உள்ள போய். காய்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜு. ஸோ நல்ல பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல திக்கான பேப்பரில் மேலே மோல்டிங் பண்ணி பிளாஸ்டிக் மோல்டிங்கோட டேப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபைனலி கட் பண்ணி எடுத்தாச்சு, ரொம்ப காம்பாக்டான பேக்கேஜ். பார்த்தீங்கன்னா சென்னை பைக்கர்ஸோட ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வண்டியில் ஒட்டிக்கலாம். கைஸ் மெயினாக ஹேண்ட் கார்டு எதுக்கு போடணும்னா, எங்கன்னா ஒரு கிராஷ் நடக்குதுன்னா உங்கள் கையை காப்பாற்றிக்கிட்டு உங்கள் கிளச் பிளேட்டு காப்பாற்றிக்கிட்டு தான் மெயினாக ஹேண்ட் கார்டு போடுறோம். அண்ட் சம்டைம்ஸ் ஓவர விண்ட் பிளாஸ்ட் இருக்கும்போது உங்கள் கைக்கு எதுவும் அவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் வராது. ஸோ கிராஷ் கார்டு போடுறது இப்படி எதுவும் நல்லது தான். நான் ஓவர்சிசி பைக்ஸில் ஒரு நீங்கள் ஒரு ஹைவேல ஒரு 100 to 120 க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹேண்ட் கார்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் பார்த்தீங்கன்னா, மூணு ரெண்டு ஸ்க்ரூ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான அந்த இது பண்ணது ஹேண்டில் பார் ஃபிட்டிங்ஸு. இது வந்து ரெண்டு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கிளாம்புக்கு அப்புறம் போயிருக்கு இதுதான். எஸ் பார்த்தீங்கன்னா திருப்பு கலரை காட்டு. நம்ம வண்டி வந்து என்ன கலரு? ரெட் கலர் இல்லை, இதுமே கிளாஷியன் ரெட்டா? நம்ம வண்டி வந்து கிளாஷியன் சியான் ரெட்டு கிடையாது, கிளாசி கிளாசி ரெட்டு. அதனால் கிளாஸ் ரெட் கலரில் வாங்கிட்டோம். ஸோ பெயிண்ட் ஸ்கீம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் நீங்கள் உங்களை பார்த்தோன்னே என்ன நல்லா இருக்கா இல்லையா? காய்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணல, இது வந்து 1K ஆகிடுச்சு ரெண்டும் சேர்த்து, கிளாம்ப்ஸ் எல்லாம் சேர்த்து. மேட் இன் ஜப்பானா? மேட் இன் ஜப்பான். கிளாம்ப்ஸ் கூட இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களா? சரி வாங்க நம்ம வண்டியில் ஃபிட்டிங் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்கார போகுது. நான் வந்து மெயினான ஒரு ரீசன் செக் பண்ணோம், கிளச் வந்து இடிக்கூடாது, இடிக்குது இப்போ. அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரும். நாங்க ரெண்டு வாஷர் ஒரு நெட்டு போட்டு வச்சிருக்கோம், ஏன்னா இந்த லிவர் வந்து அடி வாங்க கூடாதுன்னு. ஸோ இப்போ வந்து நல்ல கேப் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1.5 இன்ச் கேப் ஆக விட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.